அமைந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 2:10-11 என்ன சொல்லுகிறது? எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசபோகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பவுல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக குறைந்த திருச்சபையினருக்கு சொல்லுகிறாரு, சாத்தானுடைய தந்திரம்னு ஒன்று இருக்கு. அந்த தந்திரக்காரன் என்ன பண்ணுவானா, ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனதை உடைப்பான், சகோதர சிநேகத்தை உடைப்பான், குற்றம் கண்டுபிடிக்கிற கண்களை கொடுப்பான், தேவையில்லாத கசப்பை கொடுப்பான், கோபத்தை கொடுப்பான், சின்ன தவறை கூட ஒரு பெரிய பாவமாக பார்த்து அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடாத ஒரு மன கடினத்தை கொடுப்பான். இதெல்லாம் இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய ஆபத்தை அவன் வச்சிருக்கிறான். ஹலலூயா. இல்லாவிடில் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்களை ஆண்டவர் மன்னிக்காமல் இருப்பதற்கு அவன் செய்கிற தந்திரங்களாக இருக்கிறது. நீங்கள் மன்னிக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. உங்களோடு கூட இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், வேலை பார்க்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு போய் சொல்லியிருக்கலாம், பணத்தை ஏமாற்றி இருக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, அவர்களை நீங்கள் மன்னிச்சுருங்க. ஒருவேளை உடன் பிறந்தவர்களால் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டவர்களாய் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒரு நாள் மனம் உடைந்து போகாதீங்க. நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுகிறது போல் ஒரே தாயின் மார்பில் தான் பால் குடித்தவர்களாக இருக்கிறோம். அப்போ உடன் பிறந்தவர்கள் மீது நம்ம அன்பு செலுத்துவது நம்ம மேலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடமை. ஹல்லேலூயா. நன்மை செய்தவர்களுக்கு மாத்திரமல்ல, தீமை செய்தவர்களுக்கும் நாம் அன்பு செய்யணும். புரியாதவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம், புரிந்தவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. இப்படிப்பட்ட பாதையில் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கும் போது அவன் சூழ்நிலையை பாருங்கள், தொடர்ந்து ஒரு பிரிவினைக்குள்ளே போவதற்கு பிரிவினையை உண்டு பண்ணுகிற மனிதர்களை அவங்க எல்லைகளுக்குள்ளே அனுப்புவான். இப்படி 2 சகோதரர்களும் சண்டை வந்துச்சுன்னா சத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும், உள்ளே வந்து இன்னும் எப்படி பிரித்து விடலாம், சேர்ந்துட்டா நம்ம விளையாட முடியாதுன்னு சொல்லி குடும்பங்களை உடைப்பதற்கு, உடன் பிறந்தவர்களை உடைப்பதற்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மனதை உடைப்பதற்கு அவ்வளவு அதிகமாய் போராடுவான். ஏனென்றால் ஊழியம் செய்கிறவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்பார்கள் என்றால் அங்கே சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மன்னிச்சிருங்க. அப்பொழுது கர்த்தர் நீங்கள் அறிந்து அறியாமல் செய்கிற பாவங்களை நீங்கள் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகும்போது ஆண்டவர் அதை மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்படி நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மற்றவர்களை மன்னிப்போம். மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நாம் மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இப்படி மற்றவர்களுக்கு மன்னிப்பை நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் தேவ சமூகத்தில் போய் தேவனிடத்தில் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதனால் நாம் மன்னிக்கிற ஒவ்வொரு செயலும் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மாத்திர ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க மாட்டோம், மற்றவர்களையும் ரட்சிப்புக்கு நடத்துகிற ஒரு கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து, ஆண்டவர் முந்தின சீரை உங்களுக்கு கொடுத்து பரிசுத்தாவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. உங்களுக்குள் ஏற்கனவே கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல குணத்தை தீமை நிறைந்த சூழ்நிலை நிமித்தம் இழந்து போய்விடாதீர்கள். நன்மை செய்யுங்கள், இரக்க குணமுள்ளவர்களாக இருங்கள், மன்னியுங்கள், தாங்குங்கள், சகிப்பை சகிக்க பழகி கொள்ளுங்கள். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா டிக்க ஒவ்வொருவரையும் நான் தாழ்த்துகிறேன், ஆண்டவரே கீழ்ப்படுத்துகிறேன். கற்றாவே நீர் எழுந்துருளுவீராக. உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உடைய பிள்ளைகளை சிதறடிக்கும்படி சத்துரு என்னென்ன தந்திரங்களை வச்சிருக்கிறானோ இந்த தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. கிறிஸ்துவின் ஜீவன் இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். தேவன் அப்படியே செய்கிறீர். மக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் இஸ் குட். இந்த நாள் முழுவதுமாய் தேவன் உங்களை கரம்பிடித்து நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.